ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நிஹோன்ஸ்கேப். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டர்க்கி டே டூ ட்ரிப்க்கு எங்கே வந்திருக்கோம்னா கலாட்டா டவர் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து இஸ்தான்புல்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட் விசிட்டட் பிளேஸ். இங்கே யாரும் வந்தாலும் கண்டிப்பாக இந்த டவரை வந்து பார்க்காம போகவே மாட்டாங்க. இந்த டவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு, அதாவது 500 AD அப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண டவர் தான் இது. இதை வந்து வாட்ச் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க போல. இந்த கண்ட்ரியை வந்து பாதுகாக்கிறதுக்காக மேலேருந்து வந்து ஆள்லாம் வந்து பார்ப்பாங்க போல், யாராவது டிஃபென்ஸ்க்கு வராங்களா இல்லையா அந்த மாதிரி. இந்த டவர் சுற்றி என்னென்னலாம் இருக்குது ப்ளஸ் இந்த டவரில் என்ன ஃபேமஸ் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் கலாட்டா டவருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மெட்ரோ ட்ரெயின் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். நான் என்னோட லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒரு டிக்கெட் வாங்கினீங்கன்னா அதை வந்து 3 times யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. அதே ரூல்ஸ் தான் இங்கே ட்ரெயினுக்கும். ஒரு டிக்கெட் வந்து 35 Turkish lira, அது வாங்கினீங்கன்னா 3 times யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் டர்க்கி போயிட்டீங்கன்னா அவங்களுடைய நேஷ்னல் ஃப்ளாகை வந்து உங்களால் மறக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஓன் கண்ட்ரிலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேஷ்னல் ஃப்ளாகை அவ்வளோ அட்வர்டைஸ் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே. இப்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலாட்டா டவரோட அவுட்டர் வியூ. நீங்கள் உள்ளே போய் அந்த கலாட்டா டவரில் பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் இஸ்தான்புல் வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் வந்து அதுக்கு மேலே போய் பார்க்கல, ஏன்னா நிறைய பிளேஸில் வந்து ஸ்கைஸ்கிராப்பர்ஸ் பார்த்தாச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அந்த சிட்டியோட வியூ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த கலாட்டா டவரோட நைட் வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த லைட்ஸு அப்புறம் அந்த ஏரியா, ஷாப்பிங் ஏரியா எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. கலாட்டா டவர் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஏரியாவுக்கு போனோம். அது வந்து இஸ்தான்புலுக்கு பக்கத்தில் ஒரு நெய்பர்ஹுட் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மோஸ்ட் இன்ஸ்டாகிராமபிள் பிளேசஸ் இன் டர்க்கி. நீங்கள் வந்து போய் நல்லா சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பலட் பற்றி நிறையா ஃபோட்டோஸ் உங்களுக்கு கிடைக்கும். அங்கே இருக்க வீடு, ஷாப்ஸு, அப்புறம் வந்து கஃபே எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் அந்த ஏரியாவுக்கு வந்தோம். ஆக்சுவலி இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டீரியர். நாங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்து அந்த கலர்ஃபுல் ஹவுசஸை கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 45 minutes ஆகிடுச்சு. எங்களுக்கு ஒரு லோக்கலில் இருந்த பீப்புள் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஃபைனலாக அந்த வீடெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்தாச்சு. செம்ம அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. எல்லாமே வந்து ஒரு அட்ராக்டிவ் கலர்ஸ் தான். மொத்தமாக ஒரு 6-7 வீடு மட்டும்தான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஏரியாலே. அதாவது இன்ஸ்டாகிராமில் எப்படி இருந்ததோ ரியாலிட்டியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருந்தது. அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நிறையா பேர் வந்து அம்ப்ரலாஸாக இருக்க மாதிரி வந்து ஃபோட்டோஸ் போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. அந்த ஏரியா வந்து பலட்டில் இருக்குன்னு தெரியும். பட் ஆனால் அதோடய பேர் என்ன, என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத வந்து எந்த போஸ்ட்லேயுமே வந்து ஷேரே பண்ணல. நாங்களும் அங்கே இருக்க லோக்கல் பீப்புள்கிட்டலாம் வந்து இந்த ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கும் அதை வந்து சொல்ல தெரியல. ஃபைனலாக ஒருத்தர் இங்கிலீஷ் பேசினவர் தான் சொன்னார், அது வந்து ஆன்டிக் கஃபே, நீங்கள் வந்து ஒரு 200 meters நடந்து போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டர்க்கியில் ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேரியர் இருக்கும். 2 days வந்து பார்த்தீங்கன்னா இஸ்தான்புலை வந்து நல்லா சுற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏதாவது ஸ்வீட்ஸ் வாங்கலாம் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். டர்க்கியிலே பார்த்தீங்கன்னா 2 ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஒன்று வந்து டர்க்கிஷ் டிலைட், இன்னொன்று வந்து பக்லாவா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் டிலைட்ஸ் தான். எவ்வளவோ ஃப்ளேவர்ஸ் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட்லெஸ். இந்த பக்லாவில் வந்து 2 varieties இருக்குது. ஒன்று வந்து பிஸ்தாஷியோ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வால்நட். எங்களோட ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்தாஷியோ தான். வால்நட் வந்து லைட்டாக கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அது அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. நாங்கள் அந்த கடையில் வந்து ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கும் போதே எங்களுக்கு வந்து ஒரு டீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அது வந்து பொமோகிரானட் டீ அப்படின்னு சொன்னாங்க. பொமோகிரானட் டீயா, வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு டீ நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அதோடய டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சூப்பராக இருந்தது. அப்போ தான் வந்து சொன்னாங்க இங்கே பொமோகிரானட் மட்டும் இல்லை நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்குன்னு. என்னென்னலாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ டீ, ஸ்ட்ராபெரி டீ, ப்ளூபெரி, பர்பெரி, அப்புறம் வந்து வாட்டர்மெலன் டீ, லவ் டீ, ரோஸ் டீ, நிறையா டீஸ் வெரைட்டி சொல்லிகிட்டே போகலாம். டர்க்கியில் இருக்க பீப்புள் தான் பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே வந்து அதிகமாக நிறையா டீ கன்சியூம் பண்ணுறாங்க. அதனால தான் டர்க்கியில் வந்து நிறையா டீ வெரைட்டிஸும் இருக்குது. இதோட காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 kg வந்து 980 Turkish lira. நம்மளோட இந்தியா மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா 5000 INR. நாங்கள் இந்த ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு அன்றைக்கி நைட் பார்த்தீங்கன்னா நாங்கள் இஸ்தான்புல்லேருந்து கெப்படோஷியா கிளம்பிட்டோம். நம்ம ஃபாரினர்ஸ் தான் வந்து கெப்படோஷியா அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலி அங்கே இருக்க லோக்கல் பீப்புள் வந்து கெப்படோக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கெப்படோக்கியாவில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், அப்புறம் அங்கே போய் என்னென்ன பிளேசஸ் எல்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென், டாடா, பாய் பாய்.